இரண்டு குறிப்பேடு 22 அதிகாரம். யூதாவின் அரசன் அகசியா. எருசலேம் மக்கள் யோராமுக்கு பதிலாக அவனுடைய இளைய மகன் அகசியாவை அரசனாக்கினார்கள். ஏனெனில் அரேபியருடன் பாளையத்திற்குள் நுழைந்த கொள்ளை கூட்டத்தினர் மூத்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்றுவிட்டனர். இவ்வாறு யூதாவின் அரசன் யோராமின் மகன் அகசியா ஆட்சியேற்றான். அவன் ஆட்சியேற்றபோது அவனுக்கு வயது 42. ஒரே ஆண்டுதான் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தான். ஓமரியின் மகளான அத்தலியா என்பவளே அவன் தாய். அவனும் ஆகாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான். அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் கெடுமதியே காரணம். ஆகவே அவன் ஆகாபின் வீட்டாரைப் போல் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். ஏனெனில் அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர். அகசியா அவருடைய ஆலோசனைப்படி நடந்து ஆகாபின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோராமுடன் சேர்ந்து கொண்டு சிரியா மன்னன் ஆசாவேலுக்கு எதிராக ராமோத்தில் போர் தொடுத்தான். அங்கே சிரியர் யோராமை தாக்கினர். சிரியா அரசன் ஆசாவிலுடன் ராமாவில் போரிட்ட போது தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்திக் கொள்ள யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பினான். ஆகாபின் மகன் யோராம் நோயிட்டிருந்ததை கண்பதற்காக யூதாவின் அரசனும் யோராமின் மகனுமான அகசியா இஸ்ரேலுக்கு சென்றான். அகசியா யோராமை பார்க்க சென்றது கடவுளின் திருவுளப்படி அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. எப்படியெனில் அவன் இஸ்ரேலுக்கு வந்ததும் யோராமுடன் நிம்சியின் மகன் ஏகுவிடன் சென்றான். ஆகாபின் குடும்பத்தை அடிப்பதற்காக கடவுள் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இந்த ஏகு. ஏகு ஆகாபின் குடும்பத்துக்குரிய தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அகசியாவுடன் பணியாற்றிய யூதாவின் தலைவர்களையும் அகசியாவுடைய சகோதரியின் பிள்ளைகளையும் அவன் அலுவலர்களையும் கண்டு அவர்களை கொன்றடித்தான். பின்னர் அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளிந்திருக்கும் போது அகசியா பிடிபட்டான். உடனே ஏகுவிடம் அவனை அழைத்து வர ஏகு அவனையும் கொன்றான். இவன் ஆண்டவரை முழு இதயத்துடன் ஆடிய யோசபாத்தின் மகன் என்பதனால் அவர்கள் அவனை அடக்கம் செய்தனர். இதனால் அரச பொறுப்பை ஏற்க அவன் குடும்பத்தில் யாருமே இல்லை. யூதாவின் அரசி அத்தலியா. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்ததை அறிந்ததும் கொதித்தெழுந்து யூதா வீட்டு அரச வழிமரபினர் அனைவரையும் கொன்றொடித்தாள். ஆனால் அரசனின் மகள் யோசபியாத்து கொல்லப்படவிருந்த அரச புதல்வருள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் அவனையும் அவன் செவிலி தாயையும் படுக்கரையில் மறைத்து வைத்தாள். இந்த யோசபியாத்து அரசன் யோராமின் மகளும் தலைமை குரு யோயதாவின் மனைவியும் அகசியாவின் சகோதரியும் ஆவாள். அவள் யோவாசை அத்தலியாவிடமிருந்து மறைத்ததால் அவளால் அவனை கொல்ல இயலவில்லை. நாட்டை அத்தலியா ஆட்சி செய்த 6 ஆண்டளவும் அரசனின் மகன் அவர்களோடு கடவுளின் இல்லத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான்.